விஜய் தொலைக்காட்சியில பிரபலமா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரியல் அப்படின்னா அது சிறகடிக்க ஆசை சொல்லலாம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல எத்தனை கேரக்டர்ஸ் இருந்தாலும் ஒரு கேரக்டர் மட்டும் நமக்கு எப்பொழுதுமே இரிட்டேட்டிங்காவும் இருக்கும், அண்ட் எப்படா இவங்க மாட்டிப்பாங்க அப்படின்னு தோணும். அது வேற யாருமே கிடையாது, ரோஹிணி மற்றும் கல்யாணி அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகை சல்மா அருண். இவங்கள பத்தின விஷயங்கள் தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கும், அது சீரியலா இருக்கட்டும் இல்ல நிஜ வாழ்க்கையா இருக்கட்டும். இன்னைக்கு இவங்களோட நிஜ வாழ்க்கை என்ன அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க. சிறகடிக்க ஆசை சீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விஜய் தொலைக்காட்சியில கரெக்டா 9 மணிக்கு ஸ்பெஷலாவே போடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம், இந்த சீரியல் மட்டும்தான் காமெடி, ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் தான் இப்ப விஜய் டிவில இருக்கு. அண்ட் விஜய் டிவிக்கு டிஆர்பி கொடுக்கற ஒரு சீரியலாவும் இந்த சிறகடிக்க ஆசை சீரியல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பல கேரக்டர்ஸ் இந்த சீரியல்ல இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த ஒரு கேரக்டர் தான் சீரியல்ல மாட்டிக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இவங்க சொன்ன பொய்கள் அப்படி, அம்மா கிடையாது, அப்பா மலேசியால இருக்காங்க, 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, பிறந்து வளர்ந்தது எல்லாமே மலேசியா தான், அப்பா கிட்ட கோச்சுக்கிட்டு சென்னைக்கு வந்துட்டேன், இப்போ பியூட்டி பார்லர் வைக்கணும் அப்படின்ற ஆசைதான் அப்படின்ற மாதிரி கதையா விட்டுருப்பாங்க. ஆனா சீரியல்ல உண்மையிலே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு திருமணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கும், அது எல்லாத்தையுமே மறைச்சுக்கிட்டு தான் மனோஜ் அப்படின்றவரை சீரியல்ல கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இப்ப வரைக்குமே இந்த பொய் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. இவங்களுக்கு இவங்க மாமியாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சீரியலோட கதாநாயகியான மீனா அவர்களை வெறுப்பேத்தி பாக்குறதே இவங்களுக்கு எல்லாம் வேலையா இருக்கும். இதை பாக்குற பல ரசிகர்களுக்கும் ரோஹிணி பத்தின உண்மை வெளியே வரணும், அவங்க எப்ப மாட்டுவாங்கன்னு இருக்கு, அப்ப விஜயா ரியாக்ஷன் பாக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பல பேரோட எதிர்பார்ப்பாகவுமே இருக்கு. இந்த எதிர்பார்ப்பு சீரியல்ல மட்டும் கிடையாது, ரியல் லைஃப்ல இருக்கு. ரோஹிணி அப்படின்னு சீரியல்ல சொல்லக்கூடிய இந்த கல்யாணி அவங்களோட பேர், நிஜ பேர் பாத்தீங்கன்னா சல்மா அருண் அப்படின்னே சொல்லலாம். சல்மா வந்து ஒரு முஸ்லிம், பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான். இவங்க 1993 December 8 வந்து பிறந்திருக்காங்க. படிப்பு எல்லாமே சென்னையில தான் படிச்சிருக்காங்க, செயின்ட் ஜோசப் காலேஜ்ல தான் இவங்களும் வந்து முடிச்சிருக்காங்க ஒரு டிகிரி. அது மட்டும் கிடையாது, சல்மாவுக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து அழகா இருக்கிறதுனால மாடலிங் பண்ணணும், படம் நடிக்கணும் அப்படின்ற பல ஆசைகள் இருந்திருக்கு. இந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறதுக்காக அவங்க எடுத்த முதல் ஸ்டெப் அப்படின்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லலாம். மாடலிங் பண்ணி பல அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 13க்கும் பல விளம்பரங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. தினந்தோறும் நம்ம டிவில பாக்கக்கூடிய விளம்பரங்களா தான் இருந்திருக்கு. எல்லாமே பெரிய பெரிய பிராண்ட்ஸா இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். மொபைல், ஹோம் அப்ளைன்சஸ், சோப் அப்படின்னு பல விளம்பரங்களையும் இவங்க நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு கவர்மெண்ட் ஆட்ல நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்குது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு அவேர்னஸ் விளம்பரமா தான் இருக்குது. இதுல சிவகார்த்திகேயன் கூட இவங்க நடிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் கூட இவங்க நடிச்சதுனால இவங்களுக்கு பல கான்டாக்ட்ஸ் வந்திருக்கு. அந்த பல கான்டாக்ட்ஸ் வச்சு எப்படியாவது நாம இந்த துறையில சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பல ஆப்பர்ச்சுனிட்டி போய் அட்டன் பண்ணிருக்காங்க. அப்படிதான் அவங்களுக்கு முதல் டெபியூட் சீரியலா இருந்தது விஜய் தொலைக்காட்சியில வந்த நம்ம விட்டு பொண்ணுதான். இந்த சீரியல் தான் அவங்களோட முதல் சீரியல். இந்த சீரியல்ல சில நாட்கள் தான் நடிச்சாங்க, அதன் பிறகு அவங்களால நடிக்க முடியல. அதுக்கப்புறமா பாரதி கண்ணம்மா பார்ட் 1 இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தது, இவங்க அப்பயும் நடிக்கல. அதன் பிறகு ராஜா ராணியில டாக்டரா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தது. அப்புறம் ராஜா ராணி 2 இவங்களுக்கு ஹீரோக்கு சமையலுக்கு எதிராக போட்டி போடுற மாதிரியான ஒரு கேரக்டர் வந்தது. கடைச்ச கேரக்டர் எல்லாத்திலுமே இவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. காரணம், இவங்களுக்கு இந்த துறையில இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பல சீரியல்லையும் இவங்க நடிக்கிறாங்க. அதன் பிறகு இவங்களுக்கு ஜெய் தமிழ்ல அமுதாவும் அனலட்சுமியும் அப்படின்ற இந்த சீரியல்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஹீரோயினுக்கு அன்னியா இந்த ரோல் முழுமையா வருவோம், நம்ம டெய்லி டிவில வருவோம் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருந்திருக்காங்க சல்மா. ஆனா இந்த ஆசையும் அவங்களுக்கு நிறைவேறல. சீரியல் ஆரம்பிச்ச புதுசுல இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தாலும் அதன் பிறகு இவங்களுக்கு சீன்ஸ் எல்லாமே டே பை டே வந்து கம்மியாயிட்டே இருந்திருக்கு. அதுலயும் இவங்க ரொம்ப விரக்தி ஆயிட்டாங்க. அதன் பிறகு எதுலயுமே நடிக்கல. அப்புறமா இவங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் சிறகடிக்க ஆசை. இந்த சீரியல்ல கதாநாயகனுக்கு அன்னியா நடிக்கணும். கிட்டத்தட்ட சிறகடிக்க ஆசை சீரியல்ல இவங்களுக்கு ஒரு சின்ன வில்லி ரோல் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப அழகா இவங்களோட கதாபாத்திரத்தை நடிச்சிட்டு இருப்பாங்க. இதன் மூலமா இவங்க இப்ப பிரபலமும் ஆயிட்டாங்க. சிறகடிக்க ஆசை ரோஹிணி அப்படின்னா யாருக்குமே தெரியாம இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு பிரபலம் ஆயிட்டாங்க சல்மா அருண். சல்மா அருணோட பர்சனல் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு ஒரு தங்கை இருக்காங்க கௌசல்யா. அண்ட் இவங்களுக்கு 2017 திருமணம் ஆயிருக்கு. 2018 ஆரவ் அப்படின்ற ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. சல்மா அருண் அப்படின்றது இவங்க பெயர் அப்படின்றதுனால ஒருவேளை அருண் தான் இவங்களோட கணவரா அப்படின்னு எல்லாரும் பேசப்பட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் நமக்கு உறுதியா தெரியல. அது மட்டும் இல்லாம சல்மா அருண் அவர்கள் தன்னோட சமூக வலைதளத்துல ரொம்பவே ஃபேமஸா இருக்காங்க, ஆக்டிவாவும் இருக்காங்க. பல போட்டோ அண்ட் வீடியோஸ் அவங்க பையன் கூட இருக்கிற மாதிரி எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் அவங்க தங்கச்சி கூட இருக்கிற மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற மாதிரி எல்லா அப்டேட்ஸுமே இருக்கு. ஒரு நாளும் தன்னோட கணவரை பத்தின அப்டேட் இல்ல. அப்ப ஒருவேளை இவங்களுக்கும் கணவருக்கும் ஏதாவது பிரச்சனையா, இல்ல விவாகரத்து ஆயிட்டாங்களா, இல்ல ரொம்ப பர்சனலா கணவரை பத்தின விஷயங்களை வச்சிருக்காங்களா அப்படின்னு தான் எல்லாரோட சந்தேகமாவும் இருக்கு. இருந்தாலும் சல்மா அருண் அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் அந்த பையனுக்காக
காரணமாக தான் இப்போ வரைக்கும் அவங்க உழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அவங்களோட நெருங்கிய வட்டாரங்கள் எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. சல்மா அருண் அவர்களுக்கு நல்லா நடிக்கணும் அப்படின்ற ஆசையினால இந்த சீரியல்ல இப்போ இவங்க பிரபலம் ஆயிட்டு இருக்காங்க. இது போல நிறைய சீரியல்லையும் நடிக்கிறதுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இந்த சீரியல்ல எப்போ ரோஹிணி வந்து மாட்டுவாங்கன்னு காத்துட்டு இருக்கிற மாதிரி தான் பல சீரியல்லையும் பல ஆக்ட்ரஸ் உங்களுக்கு பிடிக்கும். அப்படி உங்களுக்கு பிடிச்ச நடிகை யார், யாரோட பயோகிராபி வேணும் அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அந்த வீடியோ நெக்ஸ்ட் நம்ம சினி சமூகம் சேனல்ல வரும். ஸ்டே டியூன்.